ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் தான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக், சாக்லேட் கனாஜ் கேக்குக்கெல்லாம் பேஸாக யூஸ் பண்ணுறது. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க. அதை வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டரில் ஹேண்ட் விஸ்க் இருக்குனாலும் ஹேண்ட் விஸ்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பபுள்ஸ் வர்றது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பபுள்ஸ், நல்லா குட்டி குட்டி பபுள்ஸ் வர்றது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கால் கப் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பவுடர் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டான ஸ்வீட் தான் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன மெல்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா க்ரீமி ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர். இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை மிக்சர், அது கூட வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். தளிச்சு சேர்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தட்லேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது கூட 30 ml பால் எடுத்துக்கணும். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பால் கொஞ்சம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாதிரி கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணணும். இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேக் டின் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள கேக் டின் எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவிட்டு அது மேலே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக்கோடைய பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இது அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து ஒரு 175 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ். அதுக்கப்புறமா இதை வச்சு ஒரு 25 to 30 minutes வச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே வெந்துடும். இந்த மாதிரி ஒரு குச்சியை குத்தி எடுத்தீங்கன்னா அதில் எதுவும் மாவு ஒட்டிட்டு வரலைன்னா கேக் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்ச் சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. இந்த கேக்கை வந்து நான் சாக்லேட் கனாச் வச்சு தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுங்கிறத வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.